ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு ஒரு டூல்ஸ் இருக்குது. அதோட யூசஸ் என்ன, அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கூகுள் இன்புட் டூல்ஸ் புதுசாக கேட்டிங்கன்னா இல்லை, அது ரொம்பவே பழசு. அதாவது 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் பார்க்கும்போது 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. அப்போ அதை வந்து நீங்கள் ஆஃப்லைனில், நம்ம எல்லாருமே இப்போ இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறோம், நம்மளோட ஓன் மதர் லாங்குவேஜே இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறோம், அதை தங்கிலீஷாகவும் மாற்றிட்டோம். ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணுற வேர்ட்ஸை தமிழில் டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு டூல்ஸ் தான் கூகுள் இன்புட் டூல்ஸ். இது தமிழுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்க நிறைய லாங்குவேஜஸ்க்கு இது சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இதோட யூசர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பிளாகர்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்க டைப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா தமிழில் நீங்கள் எழுதும்போது மோஸ்ட்லி எல்லாருமே கீபோர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதில் டைப்பிங் ஸ்பீடு வராது. அப்படி இல்லைனா டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா மொபைலில் வந்து டைப் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் போராக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக எப்பயுமே டைப் பண்ணுற மாதிரி தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணி விட்டுக்கோங்க, அது தமிழில் மாற்றி விட்டுரும், அதுவும் உடனே உடனே மாற்றிடும். இப்போ கூகுள் இன்புட் டூல்ஸை எப்படி ஒரு ப்ரௌசரில் ஆட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்ட்டு டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனவுடனே லெஃப்ட் சைடில் சர்ச் த ஸ்டோர் அப்படின்ற ஒரு டேபில் உங்கள் கர்சர் நிற்கும். அங்கே போயிட்டு இன்புட் டூல்ஸ் இல்லை கூகுள் இன்புட் டூல்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே முதல்ல வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் டு க்ரோம்னு இருக்கும். இங்கே ஆட் டு க்ரோம்னு க்ரோமில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் ப்ரௌசர் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது சஃபாரியாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த ப்ரௌசரோட நேம் இருக்கும். ஆட் டு க்ரோம் இல்லை ஆட் டு உங்கள் ப்ரௌசர் நேம் அது கொடுத்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணும், சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றில் நீங்கள் டைப் பண்ணுற டேட்டா தான், அதை ஆட் எக்ஸ்டென்ஷன்னு கொடுத்துருங்க. செக்கிங்னு வரும், கீழே ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஆட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, உங்களை ப்ரௌசரோட செட்டிங்ஸ் போயிடுங்க. அப்படி இல்லைனா செட்டிங்ஸ் டேப் ஒன்று இருக்கும், அந்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மோர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மோர் டூல்ஸில் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இது வந்து க்ரோமுக்கு இருக்குது, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கூட நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணுன்ட்டு நெட்டில் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா சேம் இதே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் செட்டிங்ஸ்லேயே, அதிலே எக்ஸ்டென்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே போனதுமே அதில் உங்களோட ப்ரௌசரில் ஆட் ஆகிருக்க எக்ஸ்டென்ஷன் எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷனில் கூகுள் இன்புட் டூல்ஸை செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த டேபில் தான் நீங்கள் எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ண போகிறீங்க. அதில் இப்போ தமிழை ஸ்க்ரோல் பண்ணி தேடிக்கோங்க. கீழே தான் இருக்கும் தமிழ், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் 5 வந்து கீபோர்டு ஆப்ஷன்ஸ், அந்த தமிழ் 99லேருந்து ஐ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். மேலே இருக்க அந்த தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது, அதாவது தங்கிலீஷ் மெத்தட். நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணோம், அது தமிழில் மாற்றி கொடுக்கும். கீழே இருக்க அந்த பென் சிம்பிள் போட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து டச் பேட் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு ஆரோ வந்து சைடில் வரும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் காலியாக இருக்க பாக்ஸ்க்குள்ளே அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி எத்தனை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். டீ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, செலக்டட் இன்புட் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா ஆரோ வந்து இந்த சைடு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டீ செலக்ட் ஆகிடும். இப்போது ஆட் பண்ண கூகுள் இன்புட் டூல்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை பார்க்குறதுக்கு க்ரோமில் மட்டும் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஒரு பசில் மாதிரியான சிம்பிளில் இருக்கும். ஆனால் மற்ற ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பார் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ் போயிட்டு தேடுங்க, அதில் டேப் இருக்கும், ஆட் பண்ணும். இப்போ நம்ம மேலே இருக்க அந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி பார்ப்போம். க்ரோமில் கிளிக் பண்ணதுமே கீழே வந்து என்னென்ன எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் காமிக்குது, அது சைடில் ஒரு பின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த கூகுள் இன்புட் டூல்ஸ் வந்து உங்களோட டேப்பில் பின் ஆகிடும், நீங்கள் எப்பயுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டிங்ஸுக்கு வந்துடும். அது இப்போ நீங்கள் அந்த கூகுள் இன்புட் டூல்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் செட்டிங்ஸும் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. செகண்ட் அண்ட் தேர்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் செட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் இன்புட் டூல்ஸை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டூல்ஸு இல்லை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இல்லை மல்டிபிள் லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணால் மட்டுமே தான் அந்த ரிவர்ட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். சிங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் அந்த ஆப்ஷன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் இன்புட் டூல்ஸுக்கு கண்ட்ரோல் என் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன்.
ஏன் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் என் வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து வேறு எதுக்குமே அதோட ஃபங்க்ஷன் இல்லை, அதனால் நான் அதை சூஸ் பண்ணுறேன். எந்த ஷார்ட்கட் ஃபங்க்ஷன் இல்லையோ அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாகில் ஒரு போஸ்ட் டைப் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் வருது. இப்போ நான் திடீர்னு தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் கண்ட்ரோல் என் தான் நான் அங்கே ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். இப்போ நான் கண்ட்ரோல் என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தவுடனே இப்போ நான் டைப் பண்ணுறேன், வணக்கம் டைப் பண்ணால் வணக்கம் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு ரிலேட்டடான தமிழ் வச்சு வந்து காமிக்கும். அது கீழே சிக்ஸுன்ற இடத்துல வந்து நான் என்ன டைப் பண்ணணும் அதே இங்கிலீஷ் வேர்டு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 1, 2, 3 இருக்குது இல்லையா, உங்களுக்கு இப்போ ஃபோர்த்தில் இருக்க வேர்டு வேணால் ஃபோர் நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து வந்துடும். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டில் இருக்க வேர்டே வந்து நான் டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் ரிலேட்டட் வேர்டு தான் ஃபஸ்ட்டில் வரும். இப்போ வணக்கம்ன்றது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் அதை என்டர் பண்ணணும்னா ஸ்பேஸ் அப்படி இல்லைன்னா கமா இல்லை டாட் இந்த மாதிரியான ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் தவிர வேறு எதனா ஆட் பண்ணால் இன்சர்ட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ மக்களையும் டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் என்டர் பண்ணுறேன், பார்த்தீங்களா என்டர் ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு மறுபடியும் கண்ட்ரோல் எண் தான் கொடுக்கணும். கண்ட்ரோல் எண் கொடுத்தவொடனே இது ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ டைப் பண்ணனா இங்கிலீஷில் தான் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸ் இல்லை வேறு டாப்பிக்கில் வீடியோ பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.